கல்யாண வீடுகளில் சாப்பிட்றதுக்கு போகும்போது முதல் பந்தியில் போய் பார்த்துட்டு ஆனால் வேறு வழியே இல்லாமல் கடைசி பந்தியில் போய் சாப்பிட உட்காருவோம் தெரியுமா? அப்போ முதல் பந்தியில் என்னென்னலாம் இருந்ததோ அதெல்லாம் கடைசி பந்தியில் இருக்குமா இருக்காதான்னு ஒரு அதை மாதிரி கடைசியாக பேசுகிறவங்களுக்கு அது ஒரு சேலஞ்ச். இதற்கு முன்பு அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கவித்துவமான இடங்களை அவர் முத்துராஜா தொட்டு காண்பித்தார். அதில் இருக்கக்கூடிய மொழி சார்ந்த நுட்பங்கள், அதில் இருக்கிற தகவல் சார்ந்த நுட்பங்கள் எல்லாம் கவிஞர் கண்ணம்மா தொட்டு காண்பித்தார். ஆகவே கடைசி பந்தியில் நான் அதில் இருக்கும் சிலவற்றையும் தொட்டு தான் பேச வேண்டியிருக்கும். எனக்கு கவிஞர் வெயில் அறிமுகமானது, நான் கவிஞர் வெயிலுடன் அறிமுகம் செய்து கொண்டது மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி கவிதை தொகுப்பிலிருந்து. அங்கிருந்து துவங்கி முன்னும் பின்னுமாக நான் அவரை வாசித்து வருகிறேன், இப்போதும் வாசித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கவிதை அறிமுகமானது என்பது என்னுடைய பதின்வருத அதாவது வளரிளம் பருவத்தில், அதாவது 90களின் மத்தியிலிருந்து கவிதைக்குள் வந்து அதன் வாசிப்பில் இருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த உரை. நமக்கு எப்படி பார்த்தாலும் தமிழில் ஒரு 1000 வருட கவிமரபு நமக்கு உண்டு. தமிழினுடைய பிரிமிட்டிவ் டெக்ஸ்ட், தமிழினுடைய தொல் நூல் எது என்ற கேள்விக்கு நாம் தொல்காப்பியம் வரை போக வேண்டும். தொல்காப்பியம் பேசுவது சொல்லதிகாரம், சொற்களுக்கான இலக்கணம். அதற்கு பிறகு அது பேசுவது முழுவதுமே பாடல்களுக்கான பாவகைகளுக்கான இலக்கணம், யாப்பு இலக்கணம் நமக்கு இருக்கிறது. செய்யுளுக்கு தண்டியலங்காரம் போன்ற இலக்கணம் இருக்கிறது. இப்படி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களாக தொடர்ந்து இலக்கணங்களின் வழியாகவே பாவகைகளை கொண்டு வந்திருக்கிறோம். சிற்றிலக்கியங்கள் வரை ஏதாவது ஒரு பாவகைக்கு நீங்கள் சூத்திரங்களை மனப்பாடம் செய்வதாக இருந்தால் அறிவியலின் ஏதாவது ஒரு துறையில் இருக்கும் சூத்திரங்களின் அளவிற்கு நிறைய சூத்திரங்கள் நமக்கு உண்டு. அந்த அளவிற்கு நமக்கு பாவகைகள் மீது இலக்கணத்தின் கட்டுப்பாடுகள் நிறைந்திருந்தது. திடீரென்று பாரதி உள்ளே வந்தது ஒரு பெரிய மாற்றம். பாரதி உள்ளே வந்து இந்த இலக்கணத்தால் இறுக்கமாக இருக்கக்கூடிய இடத்தை மாற்றுகிறார். கவிதை எதை பேசுகிறது என்ற இடத்தை பாரதி மாற்றுகிறார். நீங்கள் யோசித்து பார்த்தால் 1920களில் ஆகாவென்று எழுந்தது பார் யோ புரட்சி என்று ரஷ்ய புரட்சியை பற்றி ஒரு தமிழ் கவிதை பேசியிருப்பது அந்த நேரத்தில் அது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்வை கொடுத்திருக்கும் என்பதை நம் இப்போது யோசித்து பார்த்தால் கூட வியப்பாகத்தான் இருக்கிறது. கவிதை எதை வேண்டுமானாலும் பேசும், நான் சமகாலத்தையும் கவிதைக்குள் கொண்டு வருவேன் என்று பேசிய பாரதி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அதற்கு பிறகு நாம் சந்திக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் 80களில் நவீன கவிதைகளில் நிகழ்கிறது. ஏனென்றால் பாரதிக்கு பிறகு நவீன கவிதையை நாம் கண்ணம்மா அவர்கள் சொன்னது போல நாம் மணிக்கொடி, வானம்பாடி இப்படியான ஒரு பெரிய தொடர்ச்சி மரபில் வழியாகவே கொண்டு வந்திருக்கிறோம். அதில் பெரிய மாற்றங்கள் 80களில் நிகழ்கின்றன. 80களில் ஐரோப்பிய கவிஞர்கள், மேற்குலகிலிருந்து கவிஞர்கள் நமக்கு அதிகமாக தமிழ் இலக்கியத்திற்குள் நுழைகிறார்கள். கிட்டத்தட்ட அந்த அலை ஒரு 15-20 வருட காலம் உச்சத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் தான் கவிதை வாசிப்பதற்கு உள்ளே நுழைகிறோம். அப்போது வந்து சில்வியா பிளாத் என்ற பெயரை சொன்னாலே கூப்பிட்டு வந்து முதல் வரிசையில் இடம் கொடுத்து விடுவார்கள். அப்படிதான் அன்றைக்கு அந்த அளவிற்கு தான் ஒரு ஐரோப்பிய கவிதையின் வீச்சு உள்ளே இருந்தது. அது உருவாக்கிய பாதிப்புகளில் அதை பேசுவதாக இருந்தால் அதை வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். ஆனால் அதன் ஒரு பக்க விளைவை குறிப்பிட வேண்டும். அந்த பக்க விளைவு என்னவென்றால், தமிழில் வந்த கவிதைகளில் முழுவதும் திரும்ப திரும்ப சில விஷயங்கள் தேய் வழக்குகளாக மாற்றப்பட்டது தான். நான் ஒரு கவிதையை இப்போது சொல்லுகிறேன், அது யார் எழுதியது என்று. கொலையை மிஞ்சும் துரோகங்களுக்கான மன்னிப்பும் புன்னகையோடு வழங்கப்படுகிறது, கூடவே ஒரு கோப்பை மதுவும். கடவுளுக்குள்ளிருக்கும் சாத்தானை சாத்தானுக்குள்ளிருக்கும் கடவுள் வேட்கையோடு தழுவ வெற்று கோப்பைகளில் ததும்பி வழிகிறது உயிர் நிறத்து இசை. இந்த கவிதையை எடுத்து 90களிலிருந்து 2020 வரையிலான கவிதைகளை கால வரிசைப்படி வாசித்து கொண்டு இருக்கும் ஒரு வாசகனிடம் கொடுத்தால் இதை எழுதியது யார் என்று கேட்டால் குறைந்தபட்சம் 10 கவிஞர்களின் பெயரை எடுத்து வைப்பார்கள். ஏனென்றால் அப்போது துவக்கிய அத்தனை பேருக்குமே மது, மதுக்கோப்பை, காளிக்கோப்பை, அதில் இரத்தம், அதில் தொழி விஷம், பாம்பில்லை சர்ப்பம், இது அனைத்துமே நமக்கு மீள மீள உள்ளே கொண்டு வந்து போடப்பட்டு அதுதான் ஒரு கவிதை என்பது போல நமக்கு ஒன்று. உருவாக்கியவர்கள் தொடக்கத்தில் அதனால் ஒரு பாதிப்பை ஏற்பட்டு அதை எழுதியது ஒரு வகை. ஆனால் அதற்கு பின்பு அதையே போல செய்து
இது அனைத்தையுமே ஒரு தேய் வழக்காக மாற்றிவிட்டார்கள். அது எங்கு வரும்? துவக்கத்தில் கவிதைக்குள் நுழையும் ஒருவர் இங்கு இடறி விட வேண்டியிருக்கிறது. வெயில் இடறி விழுந்திருக்கிறார். குற்றத்தின் நறுமணத்தை அவருடைய முதல் தொகுப்பாக கருதலாமா என்றால் கருதலாம். ஏனென்றால் அவருடைய முதல் தொகுப்பும் அதற்கு பிந்தைய கவிதைகளையும் இணைத்து இதை அஃபிஷியலி முதல் தொகுப்பாக நம் முன்னால் வைக்கிறோம். அப்போது இதில் அந்த வேறுபாடு துல்லியமாக தெரிகிறது. ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த தடுமாற்றம், இந்த மதுக்கோப்பைகள், காலி கோப்பைகள், துரோகங்கள் முக்கியமாக, அதற்கு பிறகு பின்னிரவு, விடுதி, இதை போன்ற தேய் வழக்கு படிமங்கள் மீள மீள சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு இடம் இருக்கிறது. யூதாஸ், இவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட அந்த 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 கட்டத்தில் எழுத வந்தவர்களுக்கு இவற்றை தவிர்த்து எழுத முடியாத அளவுக்கு இருக்கிறது. சரி, இது ஏன் இப்படி நிகழ்கிறது? இது இப்படி நிகழக்கூடாதா என்றால், நாம் இதை மேற்கத்திய பண்பாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டதாக சொல்லுகிறோம். சற்று அந்த இடத்தை பார்க்க வேண்டும். எந்த கவிஞனுமே அவன் சார்ந்திருக்கும் சமூகத்தின் கூட்டு மனசாட்சி. தேய் வழக்கான சொல்பாடல், ஆனால் இன்றைக்கும் அது மிக உண்மையான ஒன்று. எந்த கவிஞனும் அவன் சார்ந்த சமூகத்தினுடைய மனசாட்சி. இந்த மனசாட்சி என்ற சொல்லை இன்னும் கவனமாகத்தான் பார்க்கணும். நம்முடைய மனசாட்சி மனதின் ஆழத்தில் இருக்கிறது. நாவின் நுனியில் மனசாட்சியை வைத்திருக்கும் ஒரு மனிதரை கூட நான் இதுவரை பார்த்ததில்லை நண்பர்களே. மனசாட்சி எங்கோ ஆழத்தில், அது ஏன் ஆழத்தில் இருக்கிறது? மனசாட்சி அவ்வளவு மென்மையானது, அவ்வளவு நுட்பமானது. சலனமற்ற குளத்தில் மிக மெல்லிய காற்று தொட்டால் கூட ஏற்படும் ஒரு விதிர்விதிருப்பை போல மனசாட்சி மிக மெல்லிய ஒரு தொடுகைக்கு கூட நலுங்கிவிடும். அதனால்தான் அதை கொண்டு ஆழத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் சமூகத்தின் கூட்டு மனசாட்சி கவிஞன். சமூகம் என்பது முரண்கள் நிரம்பியது. முரண்களின் ஒத்திசைவுதான் சமூகம். எந்த முரண்களுமற்ற ஒரு சமுதாயம் இதுவரை இருந்ததும் இல்லை, இப்போது வரை இல்லை. அப்படியானால் இந்த முரண்களின் ஒத்திசைவிற்குள், ஒத்திசைவை பாதிக்கும் அளவிற்கு ஒரு முரண் மீறி போகையில் அதை முதலில் உணரும் உணர்வொம்பு கவிஞனுடையது. அவன்தான் அதை முதலில் சுட்டிக்காட்டுவான். அவன்தான் அதை உணர்வான். அவன்தான் அதை பேசுபொருளாக்குவான். அதற்கு பிறகு பேசுவார்கள், விவாதிப்பார்கள். அது எது வேணாலும் ஆகி அது ஒரு விதமாக வரும்போது கவிஞன் பழையபடி இன்னொரு முரணில் துவக்கியிருப்பான். அதுதான் கவிஞனுடைய பாதை. அப்படி வரக்கூடியவன் அந்த கவிஞன் எந்த அடிப்படையில் தன் உணர்ந்தவற்றை சொல்லுகிறான் என்றால், பண்பாட்டின் கூறுகள் வழியாகத்தான் அதை பேசுகிறான். அந்த பண்பாட்டின் கூறுகள் மேற்கத்திய உலகத்திலிருந்து வரும்போது அவர்கள் அவர்களுடைய பண்பாட்டின் கூறுகள் வழியாக அதை பேசினார்கள். அங்குதான் நாம் இந்த சாத்தானும் கடவுளும் என்கிற இருண்மையை அடைகிறோம். அங்குதான் நாம் நஞ்சு, துளி நஞ்சு, துளி நஞ்சு கலந்த ரத்தம், ஒரு பக்கம் தேவனின் ரத்தம், இன்னொரு பக்கம் சர்ப்பத்தின் துளி விஷம், இந்த இருண்மைகள் வழியாக அணுகுவது அந்த மேற்கத்திய பண்பாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டது. ஆனால் அந்த உணர்வு, நாம் ஏற்கனவே சொன்னது போல, எந்த சமூகத்தில் ஒரு கவிஞன் இருந்தாலும் அந்த சமூகத்தினுடைய கூட்டு மனசாட்சி அவன். அப்படியானால் அவன் அதைத்தான் பேசுவான். அவன் நிற்கும் மண்ணின் பண்பாட்டு கூறுகள் வழியாக அதை அவன் பேசுவான். ஆக முதலில் அப்படி துவக்கினாலும் மீண்டும் அந்த இடத்திற்கு வெகு வேகமாக வந்து சேர்ந்த விதத்தில் கவிஞர் வெயில் என் அன்புக்குரியவர். அதுதான் நாம் பார்க்கணும். எந்த அடிப்படையில் இதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், ஒரு ஒரு கவிஞன் என்பவனுக்கு ஏன் குற்றம் என்கிற ஒரு விஷயம், குற்றத்தின் நறுமணம் என்ற தலைப்பின் வழியாகத்தான் நான் வெயிலை நான் மிக விளக்கி சொல்ல வேண்டும். குற்றத்தின் நறுமணம் என்ற சொல் ஏன் எப்படி வருகிறது? ரஷ்ய இலக்கியங்களிலும் சரி, அல்லது நாம் மேற்கிலிருந்து ஐரோப்பாவிலிருந்து பெற்றுக்கொண்ட கவிதை மரபுகளிலிருந்தும் சரி, மீள மீள ஒரு இருளின் பக்கமாக செல்வது போலவே ஒரு காட்சி தெரிகிறது. குற்றங்களை குறித்த சொல்லாடல்கள் நாம் அதிகமாக முன்வைக்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறது? அதற்கு கவிமரபு எப்போதும் அப்படி இருப்பது தான். சமூகத்தின் கூட்டு மனசாட்சி அவன், அதில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு முரணையும் அவன் சுட்டிக்காட்ட முன்வரும் பொழுது எதிரில் நிற்பவன் எவராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பொருட்டல்ல, அவன் மீளமீள அதை சொல்லுவான். அப்போது அந்த இடத்தில் எது அவனை முதலில் நிறுத்துவது? ஒழுக்கம். ஒழுக்கத்தை ஒரு திரைச்சீலையாக வைத்துக்கொண்டு நான் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய அநீதி ஒன்று உண்டென்றால்
அதை சொல்வதற்கு கவிஞன் முதலில் ஒழுக்கத்தின் திரையை கிழித்து கொண்டுதான் வர வேண்டியிருக்கிறது. ஒழுக்கத்தின் திரையை தாண்டிதான் அவன் குற்றத்தை சுட்டுவதற்கு போகிறான். அப்போது அந்த ஒழுக்கத்தின் திரை என்பதை அந்த இடத்தில் நின்று பேசுவதற்குத்தான் இருளடைந்த விடுதிகளுக்குள் போய், மதுபான விடுதிகளுக்குள் போய், மது கோப்பையின் முன் அமர்ந்து துரோகங்களின் வழியே, இரத்தங்களின் வழியே அந்த விஷயத்தை அவன் பேச வேண்டியிருக்கிறது. இந்த ஒழுக்க மீறல் அல்ல கவிஞன் பேசுவது. அதுதான் இங்கு ஒரு குறைந்த காலமாவது இங்கு அது ஒரு பயிற்சியாக ஆக்கப்பட்டு விட்டது. ஒழுக்க மீறல் அல்ல கவிஞன் பேசுவது. உலகின் எந்த இலக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், எந்த கவிதையை எடுத்துக்கொண்டாலும், அது சுட்டுவது ஒழுக்க மீறலின் வழியாக, ஒழுக்கத்தின் வழியாக இடப்பட்ட திரையை விலக்கி எங்கோ நிற்கும் நம் கண் முன்னால் நிற்கும் ஒரு அநீதியை சுட்டக்கூடியது. நமக்கு நிகழக்கூடிய ஒரு அதர்மத்தை சுட்டக்கூடியதாகத்தான் அந்த கவிஞனின் குரல் வெளிவருகிறது. அதன் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய உணர்ச்சி கொந்தளிப்புகள் ஒரு கவிஞனுக்கு இருக்கும். வெயிலுக்கு அதை போன்ற கவிதைகள், நேரடியான பல கவிதைகள் நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நான் நேரம் கருதி ஒவ்வொன்றையும் சொல்லவில்லை. நீங்கள் அந்த முதல் தொகுப்பு என்கிற அளவில் அதை கட்டாயம் வாசித்து பார்க்க வேண்டும். குற்றத்தின் நறுமணத்தில் நேரடியான உணர்ச்சிகளோடு பேசக்கூடிய கவிதைகளை அதில் உள்ளே வைத்திருக்கிறார். அப்போது இந்த குற்றம் என்பது என்ன? நமக்கு ஒழுக்க மீறலையே ஒரு குற்றம் என்பது போல ஆக்கி அதை செய்வதுதான் ஒரு கவிஞனின் பணி என்பது போல ஒழுக்க மீறல்களோடு நிறுத்தி கொண்டவர்கள். ஆனால் குற்றம் என்பதை உணர்ந்தவர்கள் தமிழில் மிக குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். எது குற்றம்? ஒழுக்க மீறல் என்பது தலைக்கவசம் இல்லாமல் நான் வண்டியில் போய், அதற்கு பிறகு நான் காவலரிடம் பேசி சரி செய்து கொண்டேன், அல்லது 500 ரூபாய் அபராதம் செலுத்தினேன், அதுவல்ல குற்றம். எது குற்றம்? இதோ இந்த செயலை நீ செய்தாயானால், இந்த நொடி இந்த செயலை நீ செய்தாயானால், இதற்கு முந்தைய வாழ்க்கையும் இதற்கு பிறகு வரப்போகும் வாழ்க்கையும் வேறு. இனி ஒருபோதும் நீ இதற்கு முந்தைய வாழ்க்கைக்குள் செல்ல முடியாது. இனி வரும் வாழ்க்கை உனக்கு ஒரு நரகத்தை கொடுக்கும். அந்த செயலை நீ செய்கிறாயா? அதுதான் குற்றம். குற்றம் உருவாக்கும் போதம், அனைத்து படைப்புகளும் குற்ற போதத்தை நோக்கி பேசியிருக்கின்றன, குற்றங்களை நோக்கி அல்ல. துயருற்றவன் ஒரு குற்றத்தை எப்படி பார்ப்பானோ அதுதான் இந்த கவிதைகள், அதுதான் குற்றத்தின் நறுமணம். குற்றம் உருவாக்கும் ஈர்ப்பு ஒன்று இருக்கிறது, குற்றத்தை செய்ய தூண்டும் ஈர்ப்பு. குற்றம் செய்தபின் இந்த ஈர்ப்பு எவ்வளவு ஆழமானதோ அந்த அளவிற்கே ஆழமானது குற்றம் உருவாக்கும் போதம். அதிலிருந்து வரும் மீட்சியை பேசுவதுதான் இதை போன்ற கவிஞர்களின் பணி. அதுதான் இதில் குற்றத்தின் நறுமணம். இந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் அது ஒரு குற்றத்தை சிலாகித்து பேசுவது அல்ல. நமக்கு எங்கோ ஒரு இடத்தில் அப்படி சில விஷயங்கள் நமக்கு மனதில் பதிந்து விட்டனவா என்று தெரியவில்லை. ஆனால் இலக்கியம் முழுவதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள், குற்றவாளியை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு இலக்கியம் நம்மிடத்தில் கிடையாது. தன் குற்றத்திற்காக வருந்துபவன், தன் குற்றத்திற்காக வேதனைப்படுபவன், தன் குற்றத்திலிருந்து அது உருவாக்கும் வேதனையிலிருந்து மீள நினைப்பும் ஒருத்தவன், அது எவ்வளவு பெரிய மனமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உடலாக இருந்தாலும் சரி, யானையின் உடலேயாக இருந்தாலும் சரி, இந்த குற்ற போதம் ஒரு சிறு பூ முள் போல் நிரட ஆரம்பித்து விட்டால் அதற்கு பிறகு அது உருவாக்கும் வேதனை எப்படி இருக்கும் என்பதுதான் நாம் இந்த இலக்கியங்களினுடைய கற்றுக்கொள்ள முடியும். அந்த இடத்திலிருந்து தான் நாம் இந்த குற்றம் என்கிற விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது. அப்போது மேற்கத்திய பண்பாடு உருவாக்கும் இதே மனநிலை இங்கும் உண்டு. மேற்கில் சாத்தானின் துணை கொண்டு நாம் கடவுளை கேள்வி கேட்கிறார்கள், அதே இது இங்கு இல்லையா? 2000 வருடம் முன்பு உண்டே, ஆதி பகவன் முதற்றே உலகு என்று ஆண்டவனை பணிந்து ஆரம்பித்த அதே மனிதர் பரந்தும் கெடுக உலகியற்றியான் என்று சபித்தது. அப்போது நீ கடவுளை சபிக்கும் அளவிற்கு நிற்கக்கூடிய ஒரு கவி மரபு நமக்கு உண்டு. அது எப்படி வேண்டுமானாலும் கற்பனை கதையாக இருக்கட்டும், ஆனால் அப்படி ஒரு கேள்வி, நீரே முக்கன் முதல்வராயும் ஆகுக, ஆனால் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன கவி மரபு இங்கு இருக்கிறது. நாமும் இதே போல் நம் கவி மரபு ஆண்டவனை நோக்கி கேள்வி கேட்ட மரபு. உலகம் நாசமாய் போகட்டும் என்று சொன்ன கவிஞர்கள் நமக்கு உண்டு. அந்த மரபிலிருந்து வந்த ஒருவர் தான் இந்த மாதிரி தன் குற்றங்கள் என்பது, துயரத்தில் இருப்பவன் குற்றங்களை பார்க்கும் பார்வையை எப்படி முன்வைக்க முடியும் என்பதை நான் கவிஞர் வெயிலில் பார்க்கிறேன். அதுதான் கவிஞர் வெயில் தமிழில் கவிதை, நவீன தமிழ் கவிதைகளுக்கு கொடுத்த மிகச் சிறப்பான தனித்துவம் மிக்க ஒரு கொடை. ஏனென்றால் அதுவரை நாம் குற்ற போதத்தை இவ்வளவு நாவல்களில் பார்த்த அளவிற்கு கவிதைகளுக்குள் அது வந்து நிற்கவில்லை. ஆனால் இங்கு அது நிற்கிறது.
அது நம் பண்பாட்டின் மீது எப்படி ஏறுகிறது? அங்குதான் நாட்டார் தெய்வங்கள் வந்து அமர்கின்றன. நாட்டார் தெய்வங்களை விடவா குற்றபோதத்தை உணர்த்தும் ஒரு இடம் வேறு இருக்கிறதா நண்பர்களே? நாட்டார் தெய்வ வழிபாடுகளை குறித்து நீங்கள் 10 நாட்கள் படியுங்கள். துரோகமோ வலியோ குற்றபோதமோ என்ன செய்யும் என்கிற அனைத்தையும் நாட்டார் தெய்வங்கள் நமக்கு சொல்லும். நாட்டார் தெய்வங்களின் காலடியில் நிற்பவன் தான் குற்றங்களின் நறுமணத்தையும் குற்றங்களின் துர்க்கந்தத்தையும் உணர்ந்தவன். அந்த இடத்தில் சென்று மிகச்சரியாக வெயில் சேருகிறார். பேச்சு வந்து நிற்கும் இடம், இரத்தத்தில் குளிக்கும் முண்டன் கேட்கும் பலிகள், சுடலை மாடம் ஏறி நிற்கும் பூடம், இத்தனையும் பேசுவதற்கு நீங்கள் குற்றபோதம் என்றால் அது சென்று ஒரு நாட்டார் தெய்வத்தின் காலடியில் சேர முடியும் என்பதை சொல்வதற்கு ஒரு கவிஞன் இருக்கிறான் தமிழில். அதுதான் அந்த தனித்துவம் மிக்க இடம். அதுவரையிலும் நமக்கு குற்றத்தை குறித்த இவ்வளவு விரிவான ஒரு பார்வை, இவ்வளவு ஆழமான ஒரு பார்வை நமக்கு வந்ததில்லை. ஆரம்ப கட்ட தடுமாற்றங்கள் அதில் உண்டா உண்டு. ஆனால் அதிலிருந்து வெயில் விரைந்து மீண்ட விரைவு அபாரமானது. அதுதான் அவரது கவிதைகளெல்லாம் மீள மீள மிகவும் ரசிக்கும் ஒரு தன்மையாக இருக்கிறது. சில இடங்களில் நான் அதை உங்களுக்கு நேரடியாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு கவிஞன் வெளிப்படையான உணர்ச்சி ரீதியிலான கவிதைகளை எழுதுகிறானா? எழுதுவான். ஏனென்றால் நமக்கு இந்த மேற்கத்திய கவிஞர்களின் வரவின் போதே நமக்கு தென்னமெரிக்க கவிஞர்களின் வரவும் வருகிறது. அவை கிட்டத்தட்ட ஒரு உரத்த குரலில் பேசக்கூடியவை. இப்போ பாப்லா நெருடாலாம் உள்ளே வரும்போது அவை நேரடியாக பேசக்கூடியவை. அப்படி நேரடியாக பேசக்கூடிய கவிதைகளையும் வெயில் எழுதியிருக்கிறார் இந்த முதல் தொகுப்பில். ஆனால் கவிஞன் என்பவன் மனசாட்சி எப்போதும் பூமுள்தான். அது பெரும் காயத்தை வெளியே காட்டாது. ஆனால் பூமுள் உள்ளே ஏறிய பிறகு நீங்கள் வேற ஒன்றையும் நிம்மதியாக அனுபவிக்கவே முடியாது. அந்த சிறு நிரடல் எப்போதும் அதை செய்பவன் தான் கவிஞன். அந்த இடத்தில் பல கவிதைகள் எனக்கு நான் வெயிலை தனித்துவம் மிக்கவர் என்று சொல்லும் இடங்கள் அதுதான். நான் சிலவற்றை மட்டும் இங்கு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். காமம் குறித்து மீண்டும் மீண்டும் நம் சுவாரஸ்யத்தோடு பேசக்கூடிய இடமாக அது அமைந்து விட்டது. குற்றபோதம், குற்றத்தில் நீங்கள் குற்றத்தின் ஈர்ப்பு, குற்றத்தினுடைய போதம், குற்றபோதம் உணர்ச்சி என்பதை பேச வந்தால் குற்றத்தின் ஈர்ப்பில் முதல் வாசல் காமம்தான். ஆனால் காமத்தை அப்படி பாடிய கவிஞர்கள், நவீன தமிழில் பாடிய கவிஞர்கள் வெகு குறைவு. நான் இந்த தொகுப்பில் 2 கவிதைகள், மீ மிருக நடனம், யாம ருசி என்னும் 2 கவிதைகளையும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து படிக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2 கவிதைகளையும் படித்து பாருங்கள். காமத்தை நவீன கவிதையில் அவ்வளவு தெளிவாக சொன்னவர் குறைவுதான். ஏன்? ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம். செய்வதற்கு முன் அது கனவு, செய்து முடித்த பின் அது அனுபவம். நீங்கள் மீண்டும் பேசும்போது ஒன்று உங்கள் கனவை பேசலாம், அல்லது உங்கள் அனுபவத்தை பேசலாம். ஆனால் அது நிகழ்ந்த நொடி உங்களுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் கவிதைக்குள் தான் வர வேண்டும். அந்த இடம்தான் இந்த 2 கவிதைகளும். காமத்தை பற்றிய கனவுகள் நம் 2000 வருடங்களாக பாடிவிட்டோம். காமத்தை குறித்த அனுபவங்கள் பேசி தீர்த்து விட்டோம். ஆனால் அது நிகழும் நொடி என்ன என்பதை பேச வேண்டுமானால் இந்த 2 கவிதைகளையும் நீங்கள் அடுத்தடுத்து வாசித்து பாருங்கள் என்பேன். ஒரு நாடகத்தின் இறுதி காட்சியில் அந்த பஃபூன் இறந்து போகிற கவிதை எனக்கு முன்பு பேசிய அனைவருமே குறிப்பிட்டார்கள். அது அந்த தொகுப்பில் இருந்து மிக பிரபலமான கவிதையும் கூட. அதையும் ஒரு முறை வாசித்து பாருங்கள். கவிஞர் கண்ணம்மா குறிப்பிட்ட வரிகள் முக்கியமானவை. தகப்பன் பாடல் என்கிற கவிதை வேறு எதையும் விட வெறும் உணர்ச்சி கொந்தளிப்பல்ல, ஒரு கணம் மனதை கணக்க செய்யும் வரிகளை கொடுக்கக்கூடியவன் தான் கவிஞன். அதான் பூமுள் நிரடல் என்றதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். கேள் என் பிள்ளையே, நம் நிலத்தின் விலை என்பது எடைக்கு எடை நரமாமீசம். இதை நீங்கள் உலகத்தில் எந்த இடத்தில் இருப்பவரிடமும் கொண்டு சேர்க்கலாம் இந்த வரியை. அதுதான் கவிஞன் உலகளாவிய இடத்தில் சென்று நிற்கும் இடம். நீங்கள் நாம் தென்னமெரிக்காவிலிருந்து மேற்கிலிருந்து இறக்குமதி செய்தால் இங்கிருந்து அங்கு அனுப்ப வேண்டிய வரிகள் இவையெல்லாம் தான். கேள் என் பிள்ளையே, நம் நிலத்தின் விலை என்பது எடைக்கு எடை நரமாமீசம். கவிஞனுடைய சொல் என்று ஒன்று இருக்கிறது. அதை
எனக்கு எவ்வளவு முயன்றாலும் விளக்க முடியுமா என்று தெரியவில்லை. அது உணர்வதற்கு மட்டுமே உரியது. உன் கவிதையில் ஒரு வரி புரிய தொடங்குகிறது. நான் பழி தீர்க்க வேண்டிய ஒருவன் நினைவிற்கு வருவது போல. குற்றம் என்றால் என்ன, அந்த குற்றத்தின் ஈர்ப்பு என்றால் என்ன, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆனால் இந்த வரிகள் அதை சொல்லிவிடும். முன்னறிவிப்பின்றி வரும் இரவு என்ற கவிதையில் வரும் வரி, உன் கவிதையில் ஒரு வரி புரிய தொடங்குகிறது. எப்படி இருக்கிறது? நான் பழிதீர்க்க வேண்டிய ஒருவன் என் நினைவிற்கு வருகிறது போல. அதற்கு பிறகு அவன் மறக்க போவே போறது இல்லை. நான் அவன் எங்கோ ஒரு இடத்தில் உள்ளே இருந்து கொண்டே இருக்க போகிறான். அது உருவாக்குகிறது. இங்கிருந்து கவிஞன் அப்படியே ஒரு தனித்துவம் மிக்க, வெறும் கவிஞனாகவே நிற்கக்கூடிய இடங்களும் அதில் இருக்கிறது. நீங்கள் சில துயரத்தை, நீங்கள் அதை கண்ணீரெல்லாம் வராமல், கண்ணீர் கூட வராத அளவிற்கு ஒரு கனத்து துயரை கொடுக்க முடியுமானால் அது கவிஞனுக்கு நிறைய நேரங்களில் சாத்தியம். உன் மீது குற்றமில்லை அம்மா, பொம்மைகளை வெறித்தபடி உன்னை தொலைத்தது நான் தான். இந்த மூன்று வரி, நான் சொல்லும் வரிகளின் துயரம் புரிவதற்கு நீங்கள் அதற்கு மேலே இருக்கும் ஒரு எட்டு வரிகளை முத்தங்களின் நிமித்தம் என்கிற கவிதையில் வாசித்து பாருங்கள். உன்மேல் குற்றமில்லை அம்மா, பொம்மைகளை வெறித்தபடி உன்னை தொலைத்தது நான் தான். கவிஞன் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துவக்க நிலையிலிருந்து மிக வேகமாக ஒரு செம்மைப்படுத்தப்பட்ட இடத்தை நோக்கி வெயில் பாய்ந்த வேகம் அபாரமானது. நீங்கள் அதை உணர வேண்டுமானால் இரண்டு கவிதைகளை தொடர்ந்து வாசித்து பார்க்க வேண்டும். ஒரு கவிதை, சிறிய மீன்கள் சோகமற்று மினுங்குகின்றன என்கிற கவிதையை வாசியுங்கள். அதில் நேரடியான ஒரு வெளிப்புற வெளிப்படக்கூடிய ஒரு உரத்த தொனி அதில் இருக்கிறது. ஆனால் அதை வாசித்த கையோடு புத்தர் அழுதார் என்கிற அடுத்த கவிதைக்கு வாருங்கள். நீங்கள் முதல் கவிதையில் இருப்பதை விட புத்தர் அழுதார் என்பது அது அரசியல் கவிதையா இல்லை அது ஒரு படிம கவிதையா, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம். ஆனால் அந்த கவிதை நினைவில் நின்று கொண்டே இருக்கும். ஈழம் படகு சுட்டு குண்டு என்பதையெல்லாம் தாண்டி புத்தர் அழுதார், பூக்களை கொன்று புத்தரின் கைகளில் வைக்கிறார்கள் என்கிற ஒரு இடம் வரும்போதே நமக்கு அது தெரிந்து விடுகிறது. அதை அந்த பெரும் மாற்றம், வெயில் வந்து ஒரு நரம்பு புடைத்த வெயில், அதற்கு பிறகு அப்படியே ஒரு வேறொருவராக மாறி நிற்கக்கூடிய ஒரு பெரும் கவிமரபின் அடையாளமாக நவீன கவிதையில் வந்து நிற்கக்கூடிய இடம் நீங்கள் புத்தர் அழுதார் கவிதையில் பார்க்கலாம். மழை சொற்களில் மீண்டும் அந்த கவிஞன் வந்து நிற்கும் இடம், உள்ளங்கையில் விழுந்த துளி மழையோடு நிரம்பிற்று நம் கடல். உள்ளங்கையில் விழுந்த துளி மழையோடு நிரம்பிற்று நம் கடல், இது நவீன கவிதைகளில் உருவாகி வரக்கூடிய உயர்ந்தபட்ச சாத்தியம். ஒரு கவிஞனுக்கு அது மிக எளிதாக வசப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு வரி படித்து எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் கவிமரபு என்கிற ஒன்றை நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். எவ்விதத்திலும் அந்த கவிமரபு விடாமல் வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய மலைச்சொற்களிலே தான் வருகிறது என்று நினைக்கிறேன். வங்கம் கொண்ட மீ வழி என்கிற ஒரு சொல்லாடல், வங்கம் கொண்ட மீ வழி. நண்பர்களை, திசை காற்றுகளுக்கு பெயர் வைத்து அழைக்கும் மரபு நம்முடையது. அந்த மரபு திசை காற்றுகளுக்கு பெயரை தெரிந்து கொள்வதற்கு 1000 வருட தமிழ் மரபை படிக்க வேண்டும். மீ வழி என்னும் சொல்லாடல், வங்கம் கொண்ட மீ வழி, தொல்காப்பியருக்கு முன்பிலிருந்து ஆரம்பித்த ஒரு வரிசையில் வந்து நிற்கும் இடம், வெயில் வந்து நிற்கும் இடம் அது. வங்கம் கொண்ட மீவழி என்பது, சென்று ஒரு முறையாவது பாருங்கள், கொண்டல் என்பதும் வங்கம் என்பதும் என்ன என்று திசை காற்றுகளுக்கு பெயர் வைத்தவர்கள் நாம். அதை கொண்டு வந்து வைக்க முடிகிறது. நாம் நிறைய நேரங்களில் தத்துவம் முதலிய விஷயங்களை பேசுகிறோம், ஆனால் கவிஞனுக்கு அது ஒரு தெரிப்பு, நொடியில் அவனுக்கு அது வந்து அமர்ந்து விடும் ஒரு இடம். சுடலை என்னும் நாசுவன் அதன் முதல் வரியை படித்து பாருங்கள். கூர் அறிவாளால் கொத்தி திறக்கிறான் மூன்றாம் கண்ணை. அது ஒரு இறுதிச் சடங்கு நிகழ்வு, ஆனால் கொத்தி திறக்கிறான் மூன்றாம் கண்ணை என்று சொல்லும் இடத்தில் தான் அது எனது பண்பாடு என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லும் இடம் வந்து நிற்கிறது. சிறு தெய்வங்கள் ஒவ்வொரு வழிபாட்டில் தெரிந்தவர்கள் பூடம் என்ற தலைப்பை பார்த்தவுடனே நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நீங்கள் அப்படியே கிளம்பி மதுரைக்கு தெற்காக போனால்தான் பீடம் பூடமாக மாறும் வித்தை தெரியும். அதில் பூடம் என்ற ஒன்றை பேசி அதிலிருந்து உருவாகி வரும் நாட்டார் தெய்வங்களை எடுத்து முன்னிறுத்தக்கூடிய பண்பாட்டிற்குள் அவர் வரும் இடம் அபாரமானது.
அதுதான் இந்த மண்ணின் கவிஞராக இந்த பண்பாட்டை குற்றத்தின் அடிப்படையில் வந்து கொண்டு வந்து பேசும். குற்றத்தின் ஈர்ப்பையும் குற்றபோதத்தின் அந்த வேதனையையும் ஒருங்கே காட்டும் ஒரு கவிஞனாக, தனித்துவம் மிக்க கவிஞனாக வெயிலை நிறுத்துவது அந்த இடம்தான். நேரம் கருதி நிறைய விஷயம் நான் நிறைய விஷயங்களை சுருக்கி கொள்ளுகிறேன். அது எப்போதும் அப்படித்தான். ஒரு குழந்தை பிறந்த கணம் இரத்தமும் நிணநீரும் நிறைந்த ஒரு 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 உடல் அது. அந்த உடல் ஒருபோதும் நீங்கள் எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் உங்களுக்கு காட்டப்படுவதில்லை. அந்த குழந்தையை குளிப்பாட்டி சுத்தமாகத்தான் குழந்தையின் தகப்பனிலிருந்து அத்தனை பேருக்கும் காட்டப்படும். ஆனால் இரத்தத்தோடும் நிணத்தோடும் அந்த குழந்தை காட்டப்படுவது அவள் தாய்க்கு மட்டும்தான், பிறந்த நொடியில். குற்றபோதத்தை பற்றி, குற்றத்தின் உலகத்திற்குள் நீங்கள் நுழைவீர்களானால் நீங்கள் தாய் பார்க்கும் குழந்தையைத்தான் பார்க்க முடியும், சுத்தப்படுத்தி வைக்கப்பட்ட குழந்தையை அல்ல. அங்கு ரத்தம் நினம் அத்தனையின் நறுமணமும் அதற்குள் இருக்கத்தான் செய்யும். அதிலிருந்து வருவதுதான் அடுத்த வாழ்க்கை. ஆகவே வெயிலுக்கு என் மனம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். வாய்ப்புக்கு நன்றி.